3:8 மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். சங்கீதம் 1:2-3 வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று தன் காலத்தில் தன் கனியை தந்து என்பது ஒரு ஆவியின் கனியை குறிக்கிறது. ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறதான இந்த வேத வசனத்தின் வல்லமை நமக்குள்ள வரும்போது அது பரிசுத்த ஆவியானவரின் நிறைவு நமக்குள் வருது. நாம் அதிகமாக ஆண்டவரை துதிக்க துதிக்க தேவ பிரசன்னம் நமக்குள் இறங்கி வருகிறது. நாம் கர்த்தருக்கென்று கனி கொடுக்கிறவராக நாம் மாறுகிறோம். ஆவியின் கனி என்பது அது பரிசுத்த ஆவியின் அந்த அபிஷேகம் வந்து நம்மள ஊற்றப்பட்டு அந்த அபிஷேகத்தின் மூலமாக நமக்குள்ள வருகிற அந்த குணாதிசயங்களை அது வெளிப்படுத்தி பாருங்க. அதுதான் ஆவியின் கனிகளாக, அந்த குணாதிசயங்கள் தான் ஆவியின் கனிகளாக அது மாறுகிறது. நாம் பார்ப்போமானால் ஒரு மரம் வந்து கனி கொடுப்பதன் மூலமாக அது நம்மை மகிழ்விக்கிறது, நமக்கு பயன் கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்ல, அது தன்னுடைய இனத்தை பெருக்கிக் கொள்ளுது. கனிகள் மூலமாக அதனுடைய விதைகள் வந்து பலவேறு இடங்களில அதனை சிதறி விடுவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பாக அமைகிறது. அதன் மூலமாக அது போல நாம் கூட நம்ம கனி கொடுக்கும்போது நம்மை சூழ உள்ள அந்த சமுதாயம் பயன்படுகிறது. அது மட்டுமல்ல, நாம் நம்மை அறியாமலே ஆத்ம ஆதாயத்தை நம்ம செய்கிறோம். ஏன்னா விதைகள் வந்து எங்கெங்க எல்லாம் விதைக்கப்படுகிறதோ அந்த விதைக்கப்படுகிற இடங்களில் எல்லாம் மரங்கள் முளைக்கிறது போல வேத வசனங்கள் விதைக்கப்படுகிறதான இடங்கள் எல்லாத்திலையும் தேவ எல்லா இடங்களிலையும் தேவ ஜனங்கள் எழும்புறாங்க. ஆண்டவர் இன்னைக்கு நம்மை பார்த்து அன்போடு கூட சொல்றாரு. 15:16 வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் உங்களை ஏற்படுத்தினேன் என்று சொல்கிறார். அவங்க உங்களை ஏற்படுத்தினேன், உங்களை தெரிந்து கொண்டேன், உங்களிடம் வந்து எதிர்பார்க்கிறேன் என்றெல்லாம் கர்த்தர் வந்து அந்த ஒரே ஒரு காரியத்தை குறித்து நம்மகிட்ட மீண்டும் மீண்டும் அவர் பேசுகிறார் பாருங்க. ஏன்னா அதுதான் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. அப்படிதான் நாம் ஆவியின் கனிகளை கொடுக்கும்போது நம்முடைய ஜீவியத்தின் மூலமாக சாட்சியின் வாழ்க்கை மூலமாக திரளான ஜனங்கள் கர்த்தருக்கென்று நம்ம ஆதாயப்படுத்தி ஜனங்களை கர்த்தருக்கென்று நம்ம ஆதாயப்படுத்தி விட முடியும். நம்ம நினைக்கிறோம் நம்ம இருக்கிற சூழ்நிலையில நம்மளால எப்படி கனி கொடுக்க முடியும், இப்படிப்பட்டதான அந்த இக்கட்டுக்குள்ள இப்படிப்பட்டதான கஷ்டங்களுக்குள்ள இருக்கிறேன் எப்படி நாம் கனி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்ம இருக்கிற அந்த சூழ்நிலையில நம்மால் எப்படி கனி கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சாலும் கூட ஆண்டு சொல்றாரு, நீ எந்த சூழ்நிலையிலும் கனி கொடுக்க முடியும் என்று சொல்றாரு. ஏன்னா ஆண்டவர் இயேசு தம்முடைய வாழ்க்கையில அதை நிரூபித்து அவர் காண்பித்தார். அவர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் அவர் உடையவராக இருந்தாலும் கூட அவர் சிலுவையில தொங்கும் போது அவர் தன்னுடைய கனிகளை அவர் வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதனால நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எந்த நிலைமையில் அவர் இருந்தாலும் நம்மை கனி கொடுக்க வைக்க அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த நாளில் கூட நான் ஆவியின் கனிகளில ஒன்றாகிய நீடிய பொறுமையை குறித்து நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். யாக்கோபிலிருந்தான நிருபம் 1:4 இப்படியாக சொல்கிறது, பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. இதுல ஆவியின் கனிகளிலே 4வது கனி நீடிய பொறுமை. இப்ப தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய நாம் கிறிஸ்துவனுடைய சுபாவத்துல குணாதிசயத்துல பூரணப்படுவதற்கு பொறுமை நமக்கு மிகவும் அவசியம். ஏன்னா பொறுமை உள்ளவர்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாக இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருப்பார்கள் என்று அந்த மேலே செல்கிற வசனம் நமக்கு போதிக்குது. பாருங்க, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம். ஏற்ற காலத்துல அவர் நம்மை உயர்த்த அவர் சித்தமாயிருக்கிறார். அப்போ இந்த ஆசீர்வாதத்தையும் இந்த உயர்வையும் பெறுவதற்கு நமக்கு பொறுமை
மிகவும் அவசியம். உலக பழமொழி கூட சொல்ல பொறுத்தவர்கள் பூமி ஆழ்வார்கள் என்று சொல்லி பாருங்க. இப்போ ஒரு மனுஷன் ஒரு மரத்தை நடுவார் என்றால் அது உடனடியாக அது கனி கொடுக்க முடியாது, அது கொஞ்சம் கொஞ்சமாக வளரணும். 2-3 வருடங்களுக்கு பிறகுதான் அது பூ பூக்கும், காய் காய்க்கும், மறுநாளே உடனே பழம் வந்துடாது. சிலது வாரம் எடுத்துக்கணும், சில மாதம் எடுத்துக்கணும், நிறைய நாட்கள் எடுத்துக்கணும். ஆனாலும் அந்த கனியை நான் பெறுவதற்கு முதலாவது நம்ம என்ன செய்யணும், அந்த நிலத்தை நல்லா கொத்தி அதை நல்லா பண்படுத்தணும், அதுக்கு உரம் போடணும், தண்ணீர் பாய்ச்சணும், அதுக்கு பொறுமையோடு கூட அந்த பலனை பெற நான் காத்திருக்க வேண்டியது நிச்சயம் அவசியம். அதே போலதான் ஒரு சிறந்த ஆவரணத்தை செய்யறதற்கு விரும்பி செய்ய விரும்புறதான அந்த பொற்கொள்ள வந்து எவ்வளவு அவன் பொறுமையா இருக்கிறான் பாருங்க. அவன் முதலாவதாக அவன் வந்து ஒரு நல்ல பொண்ணை தேடி அதை கண்டுபிடிச்சு அந்த பொண்ணை வந்து பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அதை வந்து பல முறை அதை புடமிடுகிறான், பொறுமையோடு கூட புடமிட்டு அந்த பொண்ணில் உள்ள அந்த அழுக்கு, அந்த கழிவு எல்லாவற்றையும் அது நீக்கி சுத்தப்படுத்துகிறான். பிறகுதான் தன்னுடைய சிறந்த கலைத்திறனையும் அந்த வேலைப்பாட்டையும் பயன்படுத்தி மிக துணுக்கமாக அந்த பொண்ணை விலையேற பெற்ற பெரிய நல்ல ஆபரணமாக ஆக்குகிறார் என்று சொல்லி அந்த பொற்கொள்ள ஆக்குகிறார். அதுபோலதான் நம்முடைய பரமபிதா நம்மை விலையேற பெற்ற ஆபரணமாக மாற்ற தம்முடைய கையிலே அவர் ராஜபடியாக நம்மை ஏந்தி கொள்வதற்காக அவர் பொறுமையோடு நமக்குள்ள கிரியை செய்கிறார். நாமும் நம்ம பொறுமையோடு அவர் கிரியை செய்வதற்கு நம்மை அவருடைய கையில விட்டு கொடுக்கணும். இப்போ நம்ம இப்ப வேதத்துல வாசிக்கிறோம், யோபின் பொறுமையை குறித்து நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்க, நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அதன் அதனுடைய விளைவையும் நம்ம அறிந்திருக்கிறோம். ஏன்னா பொறுமையில பொன்னாக விளைகிறார் அவர். அதனாலதான் இழந்து போற எல்லாவற்றையும் அவர் ரெட்டிப்பாக பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுபோல ஆண்டவருடைய குணாதிசயங்களில் ஒன்று நீடிய பொறுமை. சங்கீதம் 86:5 இப்படியாக சொல்லுகிறது, ஆண்டவர் மனதுருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன் சொல்லி. அப்போ பொறுமை நமக்கு மிகவும் அவசியம். அதுல 2 பேதுரு 3:5 இப்படியாக நாம் வாசிக்கிறோம். பேதுரு எழுதும்போது சொல்றாரு, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறது போல தம்முடைய வாக்கு தத்துவத்தை குறித்து அவர் தாமதமாகிறாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம நினைக்கிறோம். நம்ம மற்றவர்கள் சொல்றோம், ஆனா அவங்க வந்து சீக்கிரமா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, மாட்டேன்டாங்களே, ஆண்டவரை பற்றி ஆண்டவரை பிடிச்சுக்கொள்ள மாட்டேங்கிறாங்களே என்று சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஏன்னா சுவிசேஷன் சொன்ன உடனே அந்த பலனை நம்ம காண முடியாது. கொஞ்சம் வர பல வருடங்கள் ஆகும். என்னுடைய குடும்பத்துல கூட என்னுடைய உடன் பிறந்த சகோதரன் 2 பேரும் இருந்தாலும் எவ்வளோ எத்தனை வருட காலங்கள், எந்த வருட காலங்களாக எந்த தினமும் அழுவேன், தினமும் எல்லா பிரே மீட்டிங் போகும்போது அழுது அழுதுதான் ஜெயிப்பேன், ஆண்டவரே அவங்க ரட்சிக்கப்படணும் ரட்சிக்கப்படணும்னு சொல்லிட்டு. ஆனா இது வரைக்கும் அவங்க ஆண்டவரை தேடி வரவே இல்லை. ஆனாலும் தொடர்ந்து நான் ஜெபித்து கொண்டே தான் இருக்கிறேன். அதான் சொன்ன உடனே நம்மளால் அந்த பலனை காண முடியல. ஒவ்வொன்றில் போகும்போது ஆனால் அந்த ஆண்டவரை பத்தி அவங்ககிட்ட சொல்லுவேன். சொல்றாரு, உன் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல போடு, அதனுடைய பலனை என்ன சொல்றாரு, அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காண்பாய் என்று சொல்லி. வேதத்துல கூட நம்ம ஏராளமான வாக்கு தத்துவங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அவர் பொறுமையோடு இருந்தவங்க எப்படி அவங்க சுதந்திரத்துக் கொண்டார்கள் என்று சொல்லி, அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொண்டார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். சொன்னா ஆபிரகாம் வந்து அந்த ஆசீர்வாதமான அந்த சந்ததியின் மகனாகி அந்த ஈசாக்கை பெறுவதற்கு அவர் 25 வருட காலங்கள் அவர் பொறுமையாக இருந்தார் என்று சொல்லி நான் வேதத்துல வாசிக்கிறான். தம்முடைய பொறுமைக்கு ஒரு நாள் நிச்சயமாக முடிவு கண்டிப்பா வரும். ஏன்னா நீடிய பொறுமையாகி அந்த ஆவியின் கனிய கர்த்தர் கண்டு நிச்சயமாக நம்ம கனம் பண்ணுவார். தாமதமானாலும் பொறுமையோடு கூட நம்ம காத்திருக்கணும். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அவர் நமக்கு நிச்சயமாக ஒரு நாள் அந்த 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 வாக்கு தத்தத்தை கொடுத்த ஆண்டவர் நிச்சயமாக ஒரு நாள் நிறைவேற்றியே தருவாரு. அங்கே 40:1 இப்படியாக சொல்கிறாரு. நான் எழுதும்போது சொல்றாரு, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று சொல்லி. அப்ப நம்ம பொறுமையுடன் அவர் காத்திருந்த போல நாமும் காத்திருக்கணும். அது போல யாக்கோபு எழுதுனதான நிறுவம் 5:7-8 இப்படியாக சொல்லுகிறது, இப்படி இருக்க சகோதரரே கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாக இருங்கள். இதோ பயிரிடுகிறவன்
பூமி நற்பலனை அடைய வேண்டும் என்று முன் மாறியும் பின் மாறியும் மறுபடவும் நீடிய பொறுமையோடு கூட காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை சிறப்படுத்துங்கள். கத்தரின் வருகை சமீபமா இருக்கிறது என்று சொல்லி அந்த பூமி நற்பலனை காண வேண்டும் சொன்னா அந்த முன் மாறியும் பின் மாறியும் மறுபடவும் அது நிச்சயமா நல்ல அந்த பலனை கிடைக்கும் என்று சொல்லி நான் பொறுமையோட காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அருமையாக இந்த இடத்துல அந்த வேத வசனம் சொல்கிறது. நான் பொறுமையோடு நம்முடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் நான் பொறுமையை காத்து கொள்ளணும். அதான் கத்தனும் போது கூட பேசுகிறார் வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு. நம்மை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற அந்த சாட்சி எப்படிப்பட்டது, எந்த மகள் எந்த சூழ்நிலையிலும் அவள் பொறுமையாக இருக்கிறாள் என்று சொல்லி நம்மை குறித்து சொல்வாரா? ஏன்னா இயேசு குறித்துதான் சாட்சி சொன்னார், இவர் எனது நேசகுமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லி. மோசையை குறித்து கர்த்தர் தான் சாட்சி சொல்றார், என் வீட்டில எங்கோ உண்மையுள்ளவர் என்று. யோகியை குறித்து கர்த்தர் தான் சொல்றார், உத்தமன் சன்மார்க்கன் என்று சொல்லி. தாவீதை குறித்து இதயத்திற்கு ஏற்றவன் என்று கர்த்தர் தான் சாட்சி சொல்றார். இன்றைக்கும் நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லணும், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில பார்த்து ஆண்டவர் சொல்லணும், இவள் என்னுடைய மகள், இவள் எந்த சூழ்நிலையிலும் அவள் பொறுமையாயிருப்பாள், என்னுடைய ஆவியின் கல்விகளில் ஒன்றை பொறுமையை பிடித்துக் கொண்டு அவள் தன்னுடைய உலக வாழ்க்கையில முன்னேறி செல்வாள் என்று சொல்லி. அவள் என அவளுக்காக நான் வைத்திருக்கிறதான் அந்த ஜீவ கிழக்கேறும் நான் பெற வேண்டும் என்று சொன்னான். நான் நிச்சயமாக பொறுமையோடு கூட உலக வாழ்க்கையை உலக வாழ்க்கையை நம்ம செயல்படணும். இப்போ நம்ம பொறுமையோட கூட கர்த்தரை நம்மோடு கூட நான் வைத்துக் கொண்டான் பரலோக ராஜ்யத்தில் அவர் நம்மை அவரோடு கூட காலகாலமாக வைத்துக் கொள்வார். கர்த்தராமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. சோதரிக்கிறோம் ஆண்டவரே, சோதரிக்கிறோம் கர்த்தாவிலே பேசுறதால இந்த வார்த்தைகளுக்காக சோதரிக்கிறோம். இது எவ்வளவு நல்லவரப்பா, எங்களுக்கு அந்த பொறுமையை கற்றுக் கொடுத்துருக்கிறீங்கப்பா. அந்த பொறுமையோடு கூட கர்த்தா எல்லாவற்றையும் ஆண்டவரே அப்பா சகித்து இந்த உலக வாழ்க்கையில கர்த்தாவை நாங்கள் முன்னேறி செல்ல நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். இந்த உலக வாழ்க்கையில எங்களோடு கூட இருக்கிறீர். எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிறீர். நாங்கள் நம்முடைய ராஜ்யத்துக்கு வரும்பொழுது கர்த்தாவை நாங்கள் உம்மோடு கூட இருப்போம். உம்மோடு கூட சந்தோஷமாக காலாகாலமாக யுக யுகமாக வாழ்வராச்சா. அது அவங்க அந்த அதற்காக இப்பொழுதே நாங்கள் இப்பொழுதும் ஆயத்தமா இருக்கும்படியாக உடைய நாள் உடைய வருகை சமீபமா இருக்கிறது என்று சொல்லியிருக்கீங்க. அதுக்கு ஆயத்தத்தோடு கூட ஜீவிக்க கத்திரைகளுக்கு நடந்தாங்க. எல்லாவற்றையும் பாதத்துல வைத்து நாங்கள் ஜீவிக்கிறோம். ஏசி மூலம் ஜீவிக்கிறோம் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆமே.